நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் புனிதருமாயிருக்கின்ற திருத்துராண புனித தோமாவின் வழிவந்த பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் அனைவரும் இந்த சிறப்பு வழிபாட்டிலே திருப்பலியிலே நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவை தொட்டு உணர்ந்து இயேசுவோடு உண்டு இயேசுவோடு உறவாடி இயேசுவின் இறப்பினையும் இயேசுவின் பாடுகளையும் இயேசுவின் உயிர்ப்பினையும் இயேசுவின் விண்ணற்றத்தையும் கண்டு கழித்து கண்டுகூர்ந்து அதை அனுபவமாக பெற்று நம்முடைய நாட்டிற்கு வந்து மறைபணி ஆற்றிய திருத்தூதர் இயேசுவின் திருத்தூதர் மாபெரும் புனிதர் அவருடைய அந்த பொருள் புனித பொருள் திருப்பண்டம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது இது நம்முடைய கண்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கின்றது இது கடவுளா நிகழ்ந்துள்ளது ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இது இயேசுவில் பிரியமானவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிபி ஒன்னாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் பிறந்து முப்பத்தி மூன்று வயதிலே பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இரு கல்வருக்கு மத்தியில் அறையப்பட்டார் மறித்த மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இப்படி இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு கிபி எழுபதாம் நூற்றாண்டு அழகாக நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் முன்னாள் பேரூர் தந்தை எஸ் ஜே அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் சகா ஆஃப் ஃபெய்த் நம்பிக்கையின் சகா என்று தோமையாரை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகத்திலே நாம் தோமையரை பற்றி முழுமையாக நாம் வாசிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார் இப்படி இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு கிபி கிட்டத்தட்ட எழுபதாம் நூற்றாண்டிலே சீடர்கள் எல்லாம் இந்த உலகத்தை கூறு போட்டார்கள் யார் எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் யார் எங்கு சென்று இறை பணியை ஆற்ற வேண்டும் என்று இந்த உலகத்தை கூறு போட்ட அப்பொழுது தோமா இந்தியாவிற்கு சென்று இறை பணி வேண்டும் வேண்டுமென்று கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது இந்த சீடர்களையெல்லாம் அன்னை மரியாத்தான் ஒருங்கிணைக்கின்றாள் அன்னை மரியாவின் வழிகாட்டுதலோடு அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இவர்களெல்லாம் வழிநடத்தப்படுகிறார்கள் இப்படி தோமையாருக்கு இந்தியா தேசம் ஒதுக்கப்படுகின்றது இவர் இந்தியாவிற்கு சென்று உயிர்த்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் இயேசு என்று மனிதர் வாழ்ந்தார் அவர் இறை மகன் உண்மையிலே அவர் இறை மகன் இறைவன் இறைப்பை கடந்தவர் ஆகவே அந்த உயிர்ப்பை பிரகடனப்படுத்த அதை அறிவிக்க நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தோமையாருக்கு இந்தியாவிற்கு வர வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது ஆகவே தோமையார் வருகின்றார் தோமையார் வந்து இந்திய தேசத்தை அடைகின்றார் கேரளாவிற்கு வருகின்றார் அங்கே ஏழு திருச்சபையை நிறுவுகின்றார் அங்கு கிறிஸ்துவ சமூகத்தை கட்டி எழுப்புகின்றார் இப்படி தோமையாரின் புனித பாத நம்முடைய மண்ணிலை பட்டதனால் நாமெல்லாம் விசுவாசிகளாக நம்பிக்கையாளராக இருக்கின்றோம் ஆகவே தோமையாரின் வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மிக மிக நமக்கு புல்லரிக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு எண்ணங்களை பார்க்கின்றோம் உணர்வுகளை நாம் பார்க்கின்றோம் உயிரோட்டத்தை பார்க்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தார் மனிதனாக இருந்தார் அப்படிப்பட்ட இயேசுவின் அனுபவத்தை பெற்ற இயேசுவோடு நேரடி தொடர்பில் இருந்த ஒரு மனிதர் நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய மண்ணை தொட்டு நமக்கு இறைப்பணி ஆற்றியிருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நச்சிதி வாசகத்திலே கடைசி வாக்கியத்தை மட்டும் வாசிக்கிறேன் பிரிய கேளுங்கள் இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை கண்டதனால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெற்றோர் என்று இயேசு தோமாவை குறித்து சொல்லுகின்றார் இயேசுவை காணாமலே பேரு நம்பியவர்கள் யார் என்றால் நாம் தான் நாம் இயேசுவை இன்னும் காண முடியவில்லை பார்த்ததும் ஆனால் இயேசுவை நம்புகின்றோம் அந்த நம்பிக்கையை நாம் வைத்திருப்பதனால் நாமெல்லாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அந்த ஒரு அற்புதமான செய்தியை நம்முடைய மண்ணிற்கு கொண்டு வந்தவர் புனித தோமையார் திருத்துதுரான புனித தோமையார் இப்படி தோமையார் இந்தியாவிற்கு வந்ததனால் நம்முடைய இந்திய தேசத்திற்கு பாதுகாவலராக நாம் தோமையாரை முன்னிலைப்படுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்கு தோமையாரை பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கின்றோம் மயிலை அன்னையை துணை பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு நம்முடைய பங்கு தந்தை முன்னிலை சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவுறும் வண்ணமாக இந்த தோமையரன் திருப்பண்டம் அந்த திருப்பொருள் புனித பொருள் நம்முடைய முறைமாட்டம் முழுவதும் எடுத்து செல்லப்படுகின்றது இது ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் இது ஒரு முக்கிய தருணமாக நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக அந்த உயிர்ப்பின் விசுவாசத்தை நம்முடைய மறை மாவட்டத்திலே தட்டி உசிப்பி விட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தோமையாரின் திருப்பண்டத்தை வைத்து நம் இறை மக்களை தட்டி எழுப்புகின்றோம் விசுவாசத்திலே நாம் இன்னும் கண்களை திறந்து ஆண்டவரை ஆழமாக நேசிக்க நம்ப நாம் அழைக்கப்படுகின்றமாக இந்த நம்முடைய இந்த திருப்பண்டம் ஒவ்வொரு பங்குகளுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது ஒவ்வொரு பங்குகளுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அந்த இயேசுவின் உயிர்ப்பின் பணியை அந்த விசுவாசத்தை தோமையார் இன்றும் நமக்கு எடுத்துச் செல்லுகிறார் எடுத்துச் சொல்லுகிறார் என்ற செய்தியை நமக்கு இந்த பெட்டகம் நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த திருப்பண்டம் நமக்கு நினைவூட்டுகின்றது ஆகவே இந்த நாளில் நாம் தோமையாரை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவேதான் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் நம்முடைய சென்னை மயிலை திருச்சபைக்கும் தமிழக திருச்சபைக்கும் இந்த நிகழ்வு இந்த சாட்சி இந்த சான்று நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்பதை நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்ப நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே விவிலியத்திலே தோமையரை பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான நிகழ்வுகள் சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த நர்ச்சதை வாசகத்தில் நாம் வாசித்தோம் எல்லா சீடர்களும் இயேசுவை நம்பினார்கள் இயேசுவின் உயிர்ப்பை நம்பினார்கள் காரணம் இயேசு அவர்களுக்கு தோன்றினார் தன்னுடைய காயங்களை காட்டினார் நம்பிக்கையை அமைதியை விசுவாச இயேசு அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் நம்பினார்கள் ஆனால் தோமையார் இதை நம்பவில்லை அவர் அங்கே இல்லை ஆகவே நம்பவில்லை அவர் சொல்லுகின்றார் அவருடைய காயங்களில் என்னுடைய கரங்களை விட்டாலொன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார் அத்தகைய ஒரு சந்தேகத்தை நாம் பார்க்கின்றோம் தோமையர் என்றாலே ஒரு சந்தேகமான திருத்துவர் என்று நாம் சொல்லுகின்றோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய செயல் காரியம் என்னவென்றால் தோமையார் தன்னுடைய அறிவை தன்னுடைய ஆற்றலை எப்படி அதை பயன்படுத்தி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஏக்கம் அவருடைய இருந்தது உண்மையிலே ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் உண்மையிலே இது உண்மைதானா இந்த உயிர்ப்பு உண்மைதானா நடக்கக்கூடியதா நிகழ முடியுமா சாத்தியமா என்பதை நம்ப வேண்டும் என்று தன்னுடைய முழு ஆற்றலையும் அறிவையும் அவர் அங்கே பயன்படுத்துகின்றார் ஆகவேதான் ஏசு மீண்டுமாக வருகின்றார் ஆண்டவரின் காயங்களை இவரும் தொடுகின்றார் தொட்டு பார்க்கின்றார் இட்டு விரலை விடுகின்றார் அப்போ நம்புகின்றார் ஆண்டவரே நீரே என் ஆண்டவர் நீரே என் தேவன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார் எந்த ஒரு திருத்தூதர்களும் அறிவிக்க முடியாத ஒரு விசுவாச அறிக்கையை தோமையார் வெளிப்படுத்துகின்றார் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துதான் கடவுள் ஏசு கிறிஸ்துதான் ஆண்டவர் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையின் சான்றாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இறப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் உண்மை என்பதை தோமையார் வழியாக நாம் அறிகின்றோம் நம்புகின்றோம் அவற்றை நாம் நம்முடன் எடுத்துச் செல்கிறோம் அந்த விசுவாசை நம்மிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் காத்துக்கொள்கின்றோம் இது தோமையாரின் அறிவு சார்ந்த நம்பிக்கை விஸ் நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது கூற்று என்னவென்றால் யோவா நர்ச்சியதலை பதினோராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய நண்பர் லாசரைக்கு உதவி செய்ய அவரை உயிர்ப்பிக்க எரிசலையும் நோக்கி செல்ல இருக்கின்றார் அப்பொழுது இயேசு அந்த வழியை செல்லுகின்ற பொழுது இயேசுக்கு பலவிதமான துன்பங்கள் அங்கே நடக்க இருக்கின்றது தீமைகள் ஏற்பட இருக்கிறது என்பதை சீடர்கள் அறிகிறார்கள் ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நாம் இப்பொழுது அங்கு செல்வது சரியல்ல என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தோமையார் நாம் அவரோடு சென்று அவரோடு இறப்போம் என்று அந்த உடனிருப்பை அந்த பற்றுருதியை இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மீண்டுமாக அங்கே வெளிப்படுத்துகின்றார் இது உயிர்ப்பிற்கு முன்பாக நடக்கின்ற ஒரு செய்தி ஆனால் உயிர்ப்பிற்கு பிறகு பார்க்கின்ற பொழுது நாமும் ஆண்டவரோடு சென்று இறப்போம் என்று சொன்னவர் உயிர்ப்பிலே இயேசுவை நம்ப மறுக்கின்றார் பிறகு நம்புகின்றார் இயேசுவை பார்க்கின்றார் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார் இப்ப நிகழ்வு ஒன்று நிகழ்வு ரெண்டு மூன்றாவது நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இதை அனுபவமாக பெற்றுக்கொண்ட தோமையார் இந்திய நாட்டிற்கு வந்து இரத்தம் சிந்தி இயேசுவின் திருச்சபையை இயேசுவின் உடலாகிய திருச்சபை இங்கே கட்டி எழுப்புகின்றார் ஒரு மாபெரும் சாட்சியாக சான்றாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே தோமையாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் முதலிலே துணிச்சல் நாம் பார்க்கின்றோம் அந்த துணிச்சல் இயேசுவோடு நாம் இறக்க வேண்டும் இயேசுவோடு பயணிக்க வேண்டும் இயேசுவோடு பயணிக்கின்ற போது என்ன வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம் துயரங்கள் வரலாம் நம்பிக்கை குறைபாடு கூட வரலாம் ஆனால் அனைத்தையும் கடந்து நான் இயேசுவை பின் செல்ல முடியும் இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக இயேசுவின் மீது வத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை பார்க்கின்றோம் இயேசு தோமையார் இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றால் இயேசுவை கடவுளாக பார்க்கின்றார் ஆண்டவராக பார்க்கின்றார் தேவனாக பார்க்கின்றார் ஆகவே தான் ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தோமையார் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நாம் பார்க்கின்ற துணிச்சல் நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு கூட சீடுகள் எல்லாம் மூளையிலே முடங்கி போயிருந்தார்கள் ஆனால் தோமையார்தான் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று எழுந்து துணிச்சலோடு வெளியே வந்தவர் இயேசுவி அறிவித்தார் இயேசுவுக்காக ரத்தம் செந்தி சான்று பகர்ந்தார் அந்த ரத்தம் செந்தி இயேசுக்கு சான்று பகர்ந்தார் என்றால் என்ன விதமான சாட்சி சான்று என்று பார்க்கின்ற பொழுது இயேசு உண்மையிலே இறைமகன் உண்மையிலே இவர் சிலுவையிலே அறையப்பட்டார் உண்மையிலே இவர் புதைக்கப்பட்டார் உண்மையிலே இவர் எழுப்பப்பட்டார் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையை நமக்கு அவர் விட்டு செல்லுகிறார் அந்த நம்பிக்கையின் அடையாளமாக தான் அவருடைய திருப்பண்டம் அவருடைய திருப்பொருள் நம்முடைய மறை மாவட்டம் எங்கும் எடுத்து செல்லப்படுகின்றது ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லாம் இங்கு வந்து இந்த திரு பொருளை நாம் வணங்குகின்றோம் செபித்து கொண்டிருக்கின்றோம் அதை பார்க்கின்றோம் நாம் நம்முடைய விசுவாசத்தை மேலும் வலுப்படுத்தி நம்பிக்கை குறையை அகற்றி இன்னும் இயேசுவை ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்யவும் அவரை தெரிந்து கொள்ளவும் இந்த ஒரு பொருள் நமக்கு இந்த திருப்பண்ட நமக்கு உறுதி கொடுக்கின்றது உற்சாகத்தை கொடுக்கின்றது ஆகவே நாம் இந்த நாளில் சிறப்பாக செவிப்போம் தோமையார் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி இயேசுவை நாம் அயராது சோர்ந்து போகாமல் கலைப்புறாமல் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை பயணத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க தோமையர் நம்மை அழைக்கின்றார் அதற்கு சான்றாக நம்முடைய கீழச்சேரி மண்ணையும் தேடி வந்திருக்கின்றார் இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுகின்றார் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார் அவை சிறப்பாக அனைவருக்காகவும் ஜபிப்போம் திருப்பலியில் மன்றாடுவோம்